வேர்க்கடலை போட்டு மணத்தக்காளி வத்த குழம்பும் பேபி பொட்டேட்டோ ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வத்த குழம்பு ப்ரிப்பரேஷன் முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, ஒரு சின்ன நார்த்தங்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். அதை என்னென்னா ஒரு அரை மணி ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கணும். நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு அதை கரைச்சி எடுத்துட்டுருக்கேன். துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், சாம்பார் பொடி எடுத்துட்டுருக்கேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதுக்கு சாதாரணமாக வத்தக்குழம்பு பொடி ஒன்று போடுவாள், அதில் மிளகாய் தான் நிறையா போட்டு அரைச்சி வச்சுப்பா, காரமாக இருக்கும். அதுக்கு பதிலாக இன்றைக்கி சாம்பார் பொடியோட ஒரு அரை ஸ்பூன் நான் மிளகா பொடியாக சேர்த்துற போகிறேன். இது எங்கள் மாமியாரோட மெத்தடு. இது இதுக்கு பதிலாக 2 வத்தமிளகாய் தாளிச்சிக்கலாம். 1 பிடி வேர்க்கடலை எடுத்துட்டுருக்கேன். பெருங்காய பொடி எடுத்துட்டுருக்கேன், கட்டி பெருங்காயமும் எடுத்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கணும். கருகப்பில் கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல், உப்பு தேவையான அளவு, இந்த புளிக்கு தக்கன உப்பு எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம் 1 ஸ்பூன், இவ்வளோதான் தேவையான சாமான்கள். இப்போது நல்ல கனமான பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெடித்ததும் துவரப்பருப்பையும் போட்டு கடலையும் சேர்த்துன்ட்டேன். இந்த வேர்க்கடலை நல்லா பொரியணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். பாருங்கோ, பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ வெந்தயம், மணத்தக்காளி வத்தல் ரெண்டும் சேர்த்துருக்கோம், அதுவும் நல்லா பொரிஞ்சுக்கணும். வேர்க்கடலை சேர்த்து பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நன்னா எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நன்னா 1 கரண்டி விடணும். கருகப்பிலை சேர்த்து கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துட்டுருக்கேன். கட்டி பெருங்காயம் சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த அளவு எண்ணெய் விட்டாதான் நம்ம போடுற மிளகா பொடி நன்னா பொரிஞ்சுக்கும். பாருங்கோ, சாம்பார் பொடியும் மிளகா பொடியும் சேர்த்தாச்சு. நன்னா கலர்றதே அப்படியே சேறு மாதிரி வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் நன்னா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை அதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளத்தையும் அதில் சேர்த்து விடணும். உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்து விடலாம். நான் வந்து இதை 10 இல்லாமல் வைக்க போகிறேன், 2 நாள் வச்சுக்க போகிறேங்கிறதுனால கடைசியில் சேர்க்க போகிறேன். முன்னாடி சேர்த்தா 10 சொல்லுவாள். இப்போ நல்லா கொதிக்கிறது, அப்படியே கொதித்து வத்தும் குழம்பு நல்லா குறைஞ்சி வருது பாருங்க. இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு, அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலே தெரியறது பாருங்க. அந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் இதோடு நிறுத்திக்கலாம், இல்லைன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு நம்ம கரைச்சி விடலாம். கொஞ்சம் சேர்ந்துட்டு இருக்குங்கிறதுனால நான் 1 ஸ்பூன் அரிசி மாவு அதில் கரைச்சி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கொதி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பை சேர்க்க போகிறோம். நான் 1/2 சேர்த்துட்டுருக்கேன். டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துண்டு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணலாம். இப்போ இன்னும் எல்லாமே வேண்டியிருக்கோம், அது கம்மியாக இருந்தது. எடுத்துட்டு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டேன், அவ்வளோதான் ரெடி ஆகிடுது. இந்த உப்பை நம்ம முன்னாடியேவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடைசியில் சேர்த்துருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. அவ்வளோதான், வேர்க்கடலை போட்ட மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி ஆகிடுது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கோ. அடுத்தது பேபி பொட்டேட்டோ ஃப்ரை, அதாவது சின்ன உருளைக்கிழங்கு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன உருளைக்கிழங்கை நல்லா தண்ணியில் போட்டு அலம்பிட்டு குக்கரில் கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்கோ.
அது உருளைக்கிழங்குக்குள்ளே இறங்கிக்கும் அந்த உப்பு. அதுக்காக குக்கரை மூடி 2-3 விசில் வைக்கலாம். நான் 2 விசில் வச்சேன். அவாவா குக்கருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அணைச்சாச்சு. திறந்து பார்த்தா எப்படி வெந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை ஆற வச்சு தோலெல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதோட 1/2 ஸ்பூன் மிளகா பொடி எடுத்துட்டுருக்கேன். காரம் ரொம்ப வேண்டான்னா சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரைக்கு தேவையான சிம்பிளான மசாலா பொடி இது. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டுருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொடியை வேக வச்சு உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கில் மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மிச்சம் இருக்கிற பொடியையும் அதில் போட்டுடலாம். இதுலேயே காரம் உப்பு எல்லாம் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பேனில் நல்லா 1-2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு வந்ததும் கடுகு போட்டு, கடுகு வெடித்ததும் கருகப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டு இப்போது இந்த கலந்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை அதில் சேர்த்துடணும். நல்லா எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற அளவுக்கு கலந்து விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டோனாக்க நல்லா ஃப்ரை ஆகிடும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது வெத்த குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன். கரண்டியால் கலரி விடாமல் இந்த மாதிரி குலுக்கி விட்டோம்னாக்க கிழங்கு உடையாமல் வரும். பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுத்து. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேர்க்கடலை போட்ட மணத்தக்காளி வத்த குழம்புக்கும் பேபி பொட்டேட்டோ ஃப்ரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.